என்னடி இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? சும்மாதாக்கா. என்ன பண்ற? சாப்பிட்டியா? அம்மா தூங்கிட்டாங்களா? அப்பா சாப்பிட்டாரா? எல்லாரும் சாப்பிட்டாங்கடி. நீ என்ன சடனாக கால் பண்ணியிருக்க? சீக்கிரமாக சொல், எனக்கு தூக்கு தூக்கமா. சரிக்கா, இப்போ தூங்க. அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோ. என்னடி ஹாஸ்டல் ஏதாவது பிரச்சனையா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டை போட்டியா? இல்லை அந்த லாவண்யா பொண்ணு அதே அகெயின் ப்ராப்ளம் பண்ணலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். சக்தி, போய் சொல்லாத. உன் கண்ணெல்லாம் செவந்துருக்கு. நீ என்கிட்ட ஏதோ மறைக்க ட்ரை பண்ணுறியா? சக்தி, என்னடியாச்சு? தீபக், நான் ட்ரூவாக தான்க்கா லவ் பண்ணேன். என்னாச்சு தெரியல. இன்னைக்கு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நியூட போட்டோ எடுத்து சென்ட் பண்ண சொன்னான். ஏன்னு எனக்கு தெரியல. நம்ம லவ் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். அதுக்காக என்ன, நீ லவ் பண்றல்ல, அப்போ போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுன்னு சொல்றாக்கா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பதாக்கா அவனோட இன்டென்ஷனே எனக்கு தெரிஞ்சது. நீ போட்டோ சென்ட் பண்ணலன்னா என்னோட போட்டோவை வேற ஏதோ அசிங்கமான போட்டோவோட மார்க் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாக்கா. நான் ஏமாந்துட்டேன்க்கா. அவன் பேசினது, என்னை தொட்டது எல்லாமே லவ்னு நினைச்சேன்க்கா. ஆனா அது லவ் இல்ல, லஸ்ட்னு எனக்கு இப்போதான்க்கா புரிஞ்சது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. செத்துடலாம் போல இருக்கு. கடைசி அவகிட்ட பேசிட்டு போயிடலாம் தாக்கா உனக்கு கால் பண்ண. நல்லா வாழவே கூடாதுக்கா. அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோக்கா. I really miss you க்கா. ஏய் நிறுத்துடி, இதான் உன் பிரச்சனையா? ஆமா, ஏன் அவன் திடீர்னு அப்படி ஒரு போட்டோ கேட்டான்? எதுக்காகனு கூட கேட்கலையா அவன்கிட்ட? நான் கேட்டேன், ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கன்னு. அவன் எதுக்குமே சரியாவே பதில் சொல்லல. ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்ட் அருண் கிட்ட பேசினதா சொன்னான். எப்படிடா வீடியோ ஃபுல்லா பார்த்தேன், வாழடா இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்பா, நீ ஃபுல்லா பார்த்தினாங்களாம் போலயே. டேய் டேய் அடங்கு, ஒரு டம்முக்கே இவ்வளவு போதியா? அவன் ஏன் ஆளு இவ்வளவு கஜடா? டேய் டேய் காலையே சுத்தி சுத்தி வருவான். இப்போ எவனும் தட்டிட்டு போக முடியாது. ஆமா, எப்படி அவகிட்ட வீடியோ வாங்கினேன் மச்சான்? அது நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா, வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், அதான் உனக்கு கால் பண்ணேன். ஏய் எங்கடா இருக்க?
வீட்டில் தாண்டி இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ணுற? வெளியே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு, அதான் என் ரூம்குள்ளே போகிறேன். ஹே, ஏதாச்சும் பேசுடா, அமைதியாகவே இருக்க. இன்னைக்கு நீ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தே ஒரு ரீல்ஸு, அது ரொம்ப சுமாராக தாண்டி இருந்தது. ஓ அதுவா, சாரி கட்டியிருந்தால கை தூக்குனா எடுப்பெலாம் தெரியும், அதான் அப்படியே டயலாக் கூட அடிச்சு விட்டேன். அப்புறம் பவி. ம், சொல்லுடா. அன்னைக்கு தியேட்டரில் ஒன்று கொடுத்தியே. ஆமாம். கிடைக்குமா? என்ன சார், வீடியோ காலே ரொமான்ஸா? சரி, நான் உன்ட்டு ஒன்று கேட்பேன், கொடுப்பியா? பார்த்து பண்ணிக்கலாம், சொல்லு. நீ ட்ரெஸ் இல்லாமல் ஒரே ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறியா, நான் பார்த்த உடனே டெலிட் பண்ணிடுறேன். டேய், என்னடா கேட்டுட்ருக்க? இல்லை பவி, நீ எடுத்து சென்ட் பண்ணு, நான் பார்த்த உடனே டெலிட் பண்ணிடுறேன். நீ என் லவர் தானே, எனக்காக இது பண்ண மாட்டியா? ஆ, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, எடுத்து சென்ட் பண்ணுறி ப்ளீஸ் டி. முடியவே முடியாது, நான் காலை கட் பண்ணுறேன். இருடி, ஒரு 30 seconds இருந்தால் கூட போதும் டி, ப்ளீஸ் டி, நான் பார்த்த உடனே டெலிட் பண்ணிடுறேன் டி. நிறுத்து, நான் கால் கட் பண்ணுறேன், சொல்லிட்டேன். ஓ, கால் கட் பண்ணுறியா? பண்ணு பண்ணு பண்ணு. நீ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட சுற்றிட்டு இருக்க பார்த்தியா? அப்போவே தெரியும்டி நீ என்னை கட்டி விட்டுருவேன். இதுவே அவன் கேட்டிருந்தா உடனே சென்ட் பண்ணிருப்பல்ல. ஏய், தெரியும்டி உன்னை பத்தி. அருண், என்ன பேசிட்டு இருக்க நீ? ரகு என் ஃப்ரெண்டு, உன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரிலாம் நாங்க இல்லை. ஏய், மாட்டிக்கிட்டா எப்படி தானே சொல்லுவேன் நீ? இதெல்லாம் புதுசா உனக்கு. தா, என்ன தானே லவ் பண்ற, என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போற, வீடியோ எடுத்து சென்ட் பண்ண சொன்னா கால் கட் பண்றியா நீ? தா, உன்ன போய் லவ் பண்ண பாரு, போ, என் காலை கட் பண்ணிட்டு உன் பெஸ்ட் கூட போய் கூத்தடி போ. இட்ஸ் நாட் ஃபார் அருண், வீடியோ தானே எடுத்து சென்ட் பண்றேன். உன்னை யார் இப்படிலாம் கேட்க சொன்னா? மச்சான், ஃபஸ்ட்லாம் படம் தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவோம், தான் நல்லா கத்துவோம், நல்லா குத்து குத்து ஒன்று போட்டுட்டு இப்போ என்ன ஓட்டிட்டுன்றானுங்க, ஆன்லைனுன்றானுங்க, த கடுப்பாக இருக்கு. ஏய், அது கூட காசு கட்டி ஏதோ அக்கௌண்ட் வாங்கணுமாண்டா. ஏய், வீடியோ காலில் கூட இதை பற்றி பேசுவீங்க, ட்ரிப் ஏதாச்சும் போகலான்டா. ட்ரிப்பா? ஆல்ரெடி கோவா ட்ரிப்பே அப்படியே இருக்கு, போவியா? ஆமாண்டா, ரெஃப்ரெஷ்ஷாக எங்கேயாச்சும் போகணுண்டா. நான் அசிங்க மாம்பளம் போசுட்டேன். ஏய், எப்படா போக முடியும்? மச்சான், டோலியை தள்ளு போனோமா, நல்லா மஜாவாக இருந்தோமா, நல்லா என்ஜாய் பண்ணுமா, அந்த மாதிரி இருக்கணும். டேய், கான்வர்சேஷன் டைவர்ட் ஆகுது, நம்ம வேறு டாபிக் போய். ஐயோ ஐயோ, இவ்வளோ ஒரு போதும் ஆரம்பிச்சிட்டாண்டா. ஏய் மாமா, நீ சொல்லு, போன வாரம் வாழோட ஓய போனியா? சொல்கிறா. மொத்தம் எப்படியோ மோப்பு முடிச்சிடானுங்கப்பா. ஆமாண்டா, ஓய போனேன், இப்போ என்ன அதுக்கு? அதுக்குன்னு அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணுமா? ஒரு லவ் இல்லையா உங்களுக்குள்ள? யாரா உள்ள சேர்த்தா இவனை? அவன் அவளை கேட்டுதானா போயிருக்கா? கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லிருந்தா இவன் போயிருக்க போறா? மாமே, நீ அவனை விடு, நீ சொல்லு மாமே. ரொம்ப தப்புடா மச்சா, அவன் போயிட்டான்டா. நீ சொல்லு, எப்படிடா ஆரம்பிச்ச? இதுதான் நடந்ததா? ஏண்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சாக போறியா நீ? எவனோ ஒருத்தனுக்காக உயிரை விடுவேன், அப்போ எங்களை பற்றி யோசிக்கல நீ? உன்னை வெறும் உடம்பாக பார்த்தானே, அப்போவே உனக்கு தகுதி இல்லைன்னு ஆகிட்டான். பின்னாடியே துரத்தி துரத்தி லவ் பண்ணுறவங்கள எப்படி தான் ஏற்றுக்குறீங்களோ? உன் வயசு அப்படி, இப்போ இருக்கிற பசங்களுக்கு காதலில் காமத்தை எதிர்பார்த்து காதலையே கொச்சப்படுத்துறீங்க. சரி சரி, நீ எதையும் நினைக்காத, அவனை பிளாக் பண்ணிவிட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. நாளைக்கு நானும் அப்பா அம்மாவும் வந்து உன்னை பார்க்குறோம், சரியா? ஆனால் அவன் ஃபோட்டோவை மார்க் பண்ணி போட்டுட்டானா? சக்தி, நல்ல அம்மா வயிற்றில் பிறந்த எவனும் அப்படி பண்ண மாட்டான். அதையும் மீறி அவன் பண்ணுறானா, அவனே அவங்க அம்மாவை கொச்சப்படுத்துறதா இருக்கும். நாளைக்கு நாங்கள் வரோம்ல, நானே அவன்கிட்ட பேசுகிறேன்.
நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு மேலே இதை பற்றி நீ யோசிக்க. உனக்காக உன் ஃபேமிலி ஒன்று இருக்குது, அதை மட்டும் நீ மைண்ட் வச்சுக்கோ சரியா? என்னடி சரியா? சரிக்கா. சரி சரி போய் தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. பாய், குட் நைட். ஃபெஸ்டிவல் போனோம், அதான் சீக்கிரம் தூங்கலான்னு. ஓ, என்ன ஒரு மாதிரி இருக்கு? இல்ல, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சே, இவனும் எல்லாம் ஆம்பளை மாதிரி தான் போல. ஆண்மை தவறு. சொல்லு. இது ஐ லவ் யூ டி. என்ன திடீர்னு? இல்ல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அதான். சரி சரி, சாட்டர்டே ஈவினிங் மீட் பண்ணலாம். சரிடி. அது வரைக்கும் லவ் யூ தான்.